குணாதிசயம் தான் ஒரு மனுஷன் வந்து மேலே கூட பணம் பெறுவதில் ஒரு அதுக்கு வந்து இல்லை மதிப்பு, அதுதான் இம்பார்ட்டண்ட். அது கழிச்சோம் ரொம்ப வருஷம் கழிச்சு சேம் ஏர்போர்ட் கோயம்புத்தூர் வேறு சுவாமிஜி நான் பார்க்க போயிருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அங்கே இந்த மெசேஜ் வருது, நீங்கள் வந்துடாதீங்க சொன்ன பிறகு வாங்க அப்படின்னு. என்ன கேட்டா, இல்லை ஒரு நடிகர் பேர் சொல்ல போட்டு ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். நான் உங்கள் விஜய். நம்ம நம்பி எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ நான் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரஜினி அவர்கள் வந்து மட்டப்படுத்துறதுக்கோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு மனிதன் வளர்ந்து வர்ற விஷயத்தை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவர் சொன்ன விஷயம் வந்து மிகச்சரியான ஒரு உதாரணம். அதில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பேர் புகழ், அதை பணம் வந்து ஈஸியாக சம்பாதிச்சலாம், பட் பேர் புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை வாங்குறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது, அதை தக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அது மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டணும், அந்த மெனக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் சில நேரங்களில் ரஜினி அவர்கள் வந்து தடுமாறி அவர் செய்கிற விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாது, அவர் அவருடைய பேரை அப்பப்போ அங்கங்கே டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறார். ஸோ அது அவருடைய அந்த பேரை தக்க வைக்கணுன்றது ஒரு நிலை தான். அந்த மாதிரி விஜயவர்களுடைய இந்த நிலை இருக்கு பாருங்க, இந்த நிலையை எட்டுறதுக்கான விஷயம் எத்தனையோ விஷயங்கள் அவர் வந்து கடந்து வந்திருக்காரு அவர் லைஃப்பில், படம் ஆரம்பித்த அந்த கேரியர்லேருந்து வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விஜயவர்கள் இந்த அளவுக்கு கேரளா பீப்புள் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ்? அதாவது சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பெருசாக கொண்டாடாத ஒரு மாநிலம் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேரளா பீப்புள் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் படத்தில் போய் ஹீரோ பார்ப்பாங்க, கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்னால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேறு பார்வை இது வேறு பார்வை. பட் ஒரு நடிகர் அவர் இன்றைக்கி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே சமயத்தில் பாலிடிக்ஸ்லையும் வராரு, ஸோ பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தமிழ்நாட்டில் அடுத்து நிற்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சாலும் அவரை இந்த அளவுக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி எல்லா கட்சிக்காரர்களுக்கும் சரி பல நடிகர்களுக்கே கூட. ஏன்னா இப்படி ஏன் இந்த மனுஷனை கொண்டாடுறாங்க, என்ன அப்படி அப்படின்றது? ஓகே, பார்க்குறதுக்கு பக்கத்து வீட்டு பையன், நம்ம வீட்டு பிள்ளை அப்படி மாதிரி இருக்கிறாங்கன்ற பெரியவங்களுக்கு, பசங்களுக்கு நம்ம அண்ணன், நம்ம ரோல் மாடலு, நம்ம தம்பி, சில பேர் இப்போ எங்கள் என்ன வயசுலாம் நான் எனக்கு வந்து ஒரு அண்ணன் வச்சுக்கலாம், அவங்க மேலே இருக்கிறவங்களாம் தம்பி மாதிரி இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல உறவுகளை வந்து அவருடைய ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்து சூஸ் பண்ணி நடித்து வந்த படங்கள். அப்படி இருக்கும்போது இதில் மிகப்பெரிய ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் படத்தில் குறிப்பிட்ட காலமாக பல சமூக விஷயங்களை படத்தில் கொண்டு வருவார். எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும், அந்த மெசேஜோடு தான் அந்த படமே வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லப்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரியே அவர் நடந்துக்கிட்டு வரார் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். எந்த இடத்துல ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா, அவர் படத்தில் சொல்கிற விஷயத்த ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரான்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டார். ஒரு அதாவது தமிழ்நாடு மக்களால் தான் நான் வாழ்ந்திருக்கேன், தமிழ்நாடு மக்கள் தான் எனக்கு வந்து இத்தனை வருஷம் எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற ரஜினி அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் வாரி வழங்குற மாதிரி பெரிய பெரிய வள்ளல் மாதிரி காமிச்சிருப்பாங்க, பட் நிஜத்தில் அப்படி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் விஜய் அவர்கள் படத்தில் என்ன மாதிரி விஷயத்தை வந்து எதிர்த்தார், மதவாதத்தை எதிர்க்கிறாரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊழலை எதிர்க்கிறாரு, தீவிரவாதத்தை எதிர்க்கிறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் படங்களில் சமூகத்தில் சொன்னாலும் அதே விஷயத்தை அவர் நிஜத்திலையும் பண்ணி காமிச்சிருக்காரு. இதை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கவங்க வந்து எல்லாமே கவனிக்கிறாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டாக இருக்கட்டும், அனிதாவோட டெட்டா நீட்டில் இருந்து போன அனிதா டெட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடி விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய இடத்துக்கும் தன்னுடைய நிலத்துக்கும் பாதிப்பு என்னெல்லாம் வருதோ, தன்னுடைய மக்களுக்கு பாதிப்பு எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே எதிர்க்கிற ஒரு கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க பீப்புள். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மென்டாலிட்டியில் ஒருத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அது மிக பவர்ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களால வந்து அவர் கொண்டாடாமல் இருக்க முடியல. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அவருக்கு இந்த வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் விஜயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரவேற்பை வந்து அவரை கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கேதரிங் இருப்பாங்க, கூட்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்படி
தன்னை நகர கூட முடியாத அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துக்க மாட்டார். அதற்கு சின்ன சாம்பிள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கார் கண்ணாடி இன்னாடி எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு, அந்த அளவுக்கு கூட்டம் போட்டு மொச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒருவர் வந்து தன்னை நோக்கி இழுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப சாத்தியமில்லாத ஒன்று. அது மிக ரேர் பீப்புள் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இருந்ததாக வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் போன நிறைய கூட்டம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அளவுக்கு ரஜினி அவர்கள் போனாலும் கூட்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் இந்த அளவுக்கு அப்படி அதாவது பயம் தயனக்குள்ளே ஒரு பயம். என்ன பயம்னா இவ்வளோ கூட்டம் மேலே விழுந்தால் நம்ம என்ன ஆகுன்ற ஒன்று, ரெண்டாவது இவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல இவங்க ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன, அவங்களுக்கு என்ன இதாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயம். வண்டியில் பைக்கில் பசங்க போகிறாங்க, அவர் ஹோட்டல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே இருந்துட்டு கார்ல இருந்துட்டு இப்படி கையாக காட்டுறாரு, ரோட்டை பார்த்து ஓடு ரோட்டை பார்த்து ஓடுன்னு. இது பேர் தான் பொறுப்புடுமை. இந்த பொறுப்பை தான் எல்லாருமே அங்கே வந்து லைக் பண்ணுறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விஜய் அவர்கள் தலையில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கலேன், ஒட்டுமொத்த மீடியாவும் விஜய் அவர்கள் தான் கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அதை பிடிச்சி செஞ்சுக்கலாம் செய்யலான்னு சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பயம், மீடியாவில் கழிவு ஊற்றுறது வேறு, அப்படி ஏதாவது ஒன்று நடந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்படுவார். அப்புறம் கூட்டத்தை பார்க்குறதே அவாய்ட் பண்ணிடுவார். கூட்டங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் வந்து முன்னெடுப்பார். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இனி அவர் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அரசியல் இறங்கிட்டார், மக்களை போய் சந்திக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவர் போய் மக்களை சந்திக்க போகிறாரு, எங்கே போனாலும் பின்னாடி கூட்டம் கூட்டமாக இப்படி தாரத்தாரையாக மக்கள் போவாங்களே, ஃபேன்ஸ் எல்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சுருவாங்களே, எப்படி இவர் போய் சந்திக்க போகிறாரு, இது எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில், எப்படி போலீஸ் வந்து, ஏன்னா சாதாரணமாக அவர் கூட்டம் கூட்டுறதுக்கு வேணால் வந்து போலீஸ் வந்து அனுமதி வாங்காமல் இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு அப்படி அனுமதி வழங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவர் வீடு வீட்டுக்கு போகிற மாதிரி இறங்கிட்டார்னா சிவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பெட்ரு கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு வரணுமா, அந்த ஊருக்கு ஒரு கூட்டம் போடுங்க, அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு ஒரே இடத்துக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டாங்கன்னா தமிழ்நாடு தப்பிக்கும். இல்லைன்னா தமிழ்நாடு நிலவு என்ன ஆக போகுதுனே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்றது வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை மாதிரி ஒருத்தர் வந்து கொண்டாடுறதில் வந்து எனக்கு தெரிஞ்ச தவறே கிடையாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு நியூஸாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவர் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே சந்திக்க போகிறதா புதுசானந்த் அவர்களே வந்து அங்கே ஃபேன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களை வந்து ஸ்டேடியத்தில் மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே 14 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரசிகர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட மீட்டிங் வர வச்சிருக்காரு. ஸோ அங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறான்னு தெரியல. ஒருவேளை அங்கேயும் அரசியல் களத்தில் குதிக்கிறாரா இல்லையானு. ப்ளஸ் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ எதுக்கு அவர் போயிருக்காரு, ஷூட்டிங் எடுக்க தானே போயிருக்காரு. பல பேர் பல மாதிரி சொல்கிறாங்க இதில் என்னவா இருக்கும் அப்படின்னு. என்ன ஷூட்டிங் இருக்கு போதுன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் அதாவது ஸ்பாட்டுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி இந்த வெங்கட் பிரபு டீம் போகும்போது அதில் பார்த்திங்கன்னா இவர் இருக்கார் நம்ம ராஜ்சுந்தர் மாஸ்டர் கிளப்பில். ஸோ அதனால் வந்து ஒரு பாட்டுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் இதில் த்ரிஷாரம் இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஸ்பாட்டட் ஆன மாதிரி போன மாதிரி யாருக்குமே இந்த நியூஸ் வரல. இல்லை ஒருவேளை ரொம்ப ரகசியமாக கூட்டு போயிட்டு எடுத்துட்டு வராங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ இல்லை ஒருவேளை அப்படி ஸ்பாட்டட் ஆச்சுன்னா 100% த்ரிஷா அண்ட் விஜய் அவர்களுடைய ஒரு காம்போ சாங்காக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் எடுக்க வேண்டியது. பட் ஸ்ரீலங்காவிலிருந்து யார் ரணில் இருந்த இருக்கார்ல ராஜபக்சே, அவரோட மைண்ட் இருந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததும் வாழ்த்து ஒன்று வந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு சரி இது சரி வராது. ஏன்னா கதை ஏன்னா கம்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு, இவர் அவர் கூட சேர்றாரு, அவர் இப்படி இருக்காரு, அப்படி அந்த மாதிரி அப்படி இப்படின்னு கம்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எதுக்கு வீண் பொம்பு வேண்டாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு சரி நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி தானே பக்கத்தில் கேரளா இருக்குது நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு அவங்க போய் ஷூட்டிங். ஏன்னா காவலன் படத்துக்கு தான் அங்கே போனார் ஷூட்டிங். அதுக்கப்புறம் இப்போ போகிறனால இந்த ஷூட்டிங் இத்தனை வருஷம் கேப்பில் போகிறாரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் கட்சி இப்போ தலைவர் ஆகிட்டார், இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க. முடியல அந்த ஏர்போர்ட்டில் பார்க்குறோம்ப்பா சான்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் நண்பர்களே. நீங்கள் கேரளாவில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் சேஃப்டி விஜயர்களுடைய சேஃப்டி முக்கியம், விஜய் பார்க்க போகிற உங்கள் சேஃப்டி முக்கியம். உங்களால் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர்னால உங்களுக்கு ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது. பட் உங்களால் அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு கூட்டம் உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, மொத்தமும் அந்த காரில் போய் விடுவீங்க. அந்த கார் மட்டும் இல்லை அந்த இடத்துல விஜய் அவர்கள் மட்டும் இருந்தால் என்ன அவர் நிலைமை என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் உங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒருத்தர் வர்றார் போகிறாருனா அதற்கான அந்த வழியை விட்டு அவங்களுக்கான இடத்த கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வேறு என்ன இந்த இதுக்கு மேலே இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எடிட்டர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் தேடிட்டுருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லை யூஏயில் இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன நான் சும்மா கூப்பிட்றீங்க, ஃப்ரீயாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் தேவை எனக்கு தெரியும். அதே மாதிரி சேவையும் தேவைப்படுகிறது. ஸோ சேவையை பொறுத்து தேவை பூர்த்தி செய்யப்படும்ன்றதை வந்து இந்த வீடியோ வாயிலாக சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். சிவா நடந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.